நுகர்வோர் எனும் ராஜாக்கள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது நான் நவீன். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் உறுப்பினர் மாண்புமிகு ஆர் வெங்கடேஸ்வர பெருமாள் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க? நல்லா இருக்கும் சார். ஸோ தினமும் வந்து எங்களுக்காக நுகர்வோர் ஆணையத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு வழக்குகளை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு வழக்கை பத்தி கேட்கணும் ஆசைப்படுறேன் சார். அதாவது பிசினஸ் பண்றதுக்காக நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சில பொருட்கள்லாம் வாங்குவோம், மிஷின்ஸ் வாங்குவோம், கம்ப்யூட்டர்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும் பட்சத்துல அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம கிளைம் பண்ண முடியுமா? அந்த மாதிரியான வழக்குகள் ஏதாவது நுகர்வோர் ஆணையத்தில் நடந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி வழக்குகள் நிறைய நடந்திருக்குது. அதாவது நாம் முன்னாடியே ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பிஸ்னஸ் பண்ணும்பொழுது பிஸ்னஸ் நார்மலாக அவங்க கன்சியூமர் கீழே வரமாட்டாங்க நார்மலாக. அப்படி நினச்சிக்கிட்டு நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அப்ரோச் பண்ணுறது நுகர்வோர் ஆணையத்தை. ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஒரு சில கண்டிஷன்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில கண்டிஷன்ஸுக்குள்ள அவங்களும் வர முடியும், அவங்களும் கன்சியூமராக வர முடியும். எப்படின்னாக்கா, ஒரு உதாரணம், நான் வந்துட்டு ஒரு மிஷினை வாங்கி, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி, இல்லை ஒரு பிரிண்டரை வாங்கி எனக்காக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். அதை யூஸ் பண்ணி பிரிண்டரை சேல்ஸ் பண்ண மாட்டேன், கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணல, அதை அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமாக நான் சம்பாதிச்சு என்னோடய பிஸ்னஸே அதுதான், என்னோடய வாழ்க்கை ஆதாரமே அதுதான். அப்படி இருந்தாக்கா நான் ஒன்று ஒரு வர முடியும். அந்த பட்சத்தில் நான் ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கார்டு பிரிண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்டு பிரிண்டர், இந்த ஐடி கார்டெலாம் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கார்டு பிரிண்டர் ஒருத்தர் வாங்குறார். ஒரு கம்பெனியில் வாங்கி ஐடி கார்ட்ஸ் கேட்குறவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் அது. நல்ல இடத்துல வச்சுருக்கிற பிஸ்னஸ்ஸு, ஸோ பிரமாதமாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு. ஏற்கனவே வச்சுருந்த கார்டு பிரிண்டர் சரியாக ப்ரைஸ் ஆகிட்டனால, சரியாக ஒர்க் ஆகிறதுனால புது கார்டு பிரிண்டரை ஒரு கம்பெனியில் வாங்குறாரு. ஒரு கம்பெனினாக்கா டீலர்கிட்ட வாங்குறாரு, டீலர்கிட்ட வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வாங்கி வித்தின் 10 டேஸ்க்குள்ளே இட்ஸ் நாட் ஒர்க்கிங் வெல், சரியாக பிரிண்ட் வரல, அதாவது அப்சர்டாக வருது. அதாவது ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி எழுத்து மேலே இன்னொரு எழுத்து வர மாதிரி, அது மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ பிரிண்ட் பண்ண வரவங்களும் அந்த ஏன் ஆப்பி பணம் கொடுக்க மாட்டோம் சொல்ல பிரச்சனை வருது இவருக்கு. உடனே அவர் கம்பெனி அணுகிறார், நீங்கள் கொடுத்த பிரிண்ட் சரியாக ஒர்க்கில் ப்ளீஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அவர் செகண்ட் டைம் அதே ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இன்ஜினியர் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிட்டு போகிறாரு. அவர் போயிட்டு வித்தின் 5-6 டேஸில் மறுபடியும் ப்ராப்ளம் வருது. ஸோ அகெயின் இட் இஸ் நாட் பிரிண்டிங் வெல் அப்படின்னு பிரச்சனை வருது. ஸோ ஹீ இஸ் வெரி அப்செட், பிஸ்னஸ் பண்ண முடியல, பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, மக்கள் வந்துட்டு திருப்பி இங்கே வரமாட்டாங்களே, ஒன்ஸ் வந்து நம்பிக்கைலாம் போயிட்டு, அதனால் ஹீ இஸ் வெரி அப்செட்டு. தேர்ட் டைம், செகண்ட் டைம் வந்து போகிறாங்க. அப்புறம் வந்து இன்ஜினியர் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. தேர்ட் டைம் அகெயின் வித்தின் இதெல்லாம் வந்துட்டு வித்தின் 2-3 மந்த்ஸ்லாம் எனக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வருது. ஸோ ஹீ இஸ் வெரி மச் அப்செட். உடனே ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார், அவங்களுக்கு நோட்டீஸில் வந்துட்டு நீங்கள் கொடுத்த மிஷினு இஸ் நாட் ஒர்க்கிங் வெல், ஆல்வேஸ் ப்ராப்ளம் கொடுக்குது, ஸோ என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க மிஷினை, வேறு புது மிஷினை கொடுங்க, இல்லைனா மிஷினோட காஸ்ட்டை கொடுத்துட்டு மிஷின் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்துட்டு நோட்டீஸ்க்கு ரிப்ளையே கொடுக்கல. அதனால் அவர் பார்த்து பார்த்து வெறுதே வெயிட் பண்ணி பார்த்துட்டு தென் ஹீ இஸ் அப்ரோச்சிங் த கன்சியூமர் கோர்ட், குறைதீர் ஆணையத்தை அணுகிறார். அணுகி இந்த விஷயத்தெலாம் போகிறார், ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது, அப்போ வந்துட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போனார், வித்தின் 5 டேஸில் மறுபடியும் ப்ராப்ளம் வந்தது, வித்தின் அனதர் 5 டேஸ்க்குள்ளே மறுபடியும் ப்ராப்ளம் வந்தது. ஸோ மிஷினில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது, ஸோ அந்த மிஷினை வச்சு ஒர்க் பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஆனால் அந்த மிஷின் எடுத்துக்கிட்டு எனக்கு வேறு மிஷின் கொடுக்க சொல்லுங்கள், ஆர் மிஷினோட காஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்கள், ரீஃபண்ட் இல்லைனா ஆமாம் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டில் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, வந்துடுறாங்க ஆணையத்துக்கு வந்துடுறாங்க, வந்துட்டு நோட்டீஸ் போனவுடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்துட்டு நான் வந்துட்டு மேனுஃபேக்சர் கிடையாது, நாங்கள் வந்துட்டு ஒன்லி டீலர். ஸோ யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அவர் மிஷினை கொடுக்குறாரு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னாங்க, நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, நான் வந்து டீலர் தானே, அதனால் இவர் மேனுஃபேக்சரிங் இதில் வந்து இம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது ஒருத்தர் கேஸ் போ, இது ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் கேஸ் போடும்போது நான் வந்துட்டு அதில் ரெண்டு பார்ட்டிஸ் இன்வால்வ், ரெண்டு பார்ட்டியும் அதில் போடணும். அதாவது பார்ட்டி 1 ஆப்போசிட் பார்ட்டி 2 போட்டு ரெண்டு பேரையும் போட்டு போட்டாக்கா, ஸோ இட் பி ஈஸியர், இவர் மேலே ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை இவர் மேலே ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை ரெண்டு பேரையும் சேர்த்து கூட ஒரு ஆர்டர் கொடுக்க முடியும். இவர் அதை போடாததுனால இதை டிஸ்மிஸ் பண்ணுங்கள்,
ஸோ நான் ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள், நான் வந்துட்டு நான் மேனுஃபேக்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நீதிமன்றம் என்ன டிசைட் பண்ணுதுன்னா, கன்சியூமரும் வந்துட்டு இதில் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிடுறாரு. அப்போ நீதிமன்றம் வந்துட்டு கோடை பேஸ் பண்ணி என்ன சொல்லுது, அதாவது ஒருத்தர் வந்துட்டு மேனுஃபேக்சராக இல்லைன்னா கூட நீங்கள் வந்துட்டு அந்த மிஷினை வாங்கி அசம்பிள் பண்ணி அதில் சில அசம்பிளிங்லாம் பண்ணுறாரு, அசம்பிளிங்லாம் பண்ணி அப்புறம் தான் விற்கிறீங்க, ஆனால் உங்களையே நாங்கள் மேனுஃபேக்சர் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. கோர்ட்டு சொல்லி ஸோ நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, நீ பே பண்ணுங்க, யூ ஹவ் டு பே அந்த அமௌண்ட்டை. இது பெட்டர் டு ரீஃபண்ட், ஏன்னா அவருக்கு உங்கள் மிஷின் பிடிக்கல, திருப்பியும் அதே ப்ராப்ளம் தான் வரப்போகுது, அதனால் நீங்கள் அமௌண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் வித் 9% இன்ட்ரெஸ்டோட அந்த, ஏன்னா அதுக்குள்ளே 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 9% இன்ட்ரெஸ்டோட அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு அவரை பில்லர் டு போஸ்ட்டை சுற்றி சுற்றி வர வச்சுட்டீங்க. அவர் வந்துட்டு அலையிற மாதிரி ஆகிப்போச்சு, பிஸ்னஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அதுக்கு அவரோட மன உளைச்சலுக்கு 1 lakh கொடுத்து அவர் பண்ண அவர் இந்த காஸ்ட்டு செலவு பண்ணிருக்காரு கேஸுக்காக, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுது மாவட்ட நுகர்வோர் ஆணையம். ஆனால் அந்த தீர்ப்பு வந்த உடனே அவங்க வந்து அப்பீலுக்கு வராங்க, மாநில நுகர்வோர் போகிறாங்க. ஆமாம், மாநில நுகர்வோர் ஆணையத்துக்கு அந்த கம்பெனியாக வருது. திருப்பி அவங்க இதே சொல்கிறாங்க, அதான் நாங்கள் மேனுஃபேக்சர் கிடையாது, இதில் வந்துட்டு ஃபஸ்ட் அவர் இப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்த்தாக்கா மிஷினில் அவர் வந்து ரிப்பனை சரியாக ஃபிக்ஸ் பண்ணலை, ஸோ அது கூட அவருக்கு தெரியல, அப்போ எப்படி பிரிண்ட் ஒர்க் ஆகும். நான் வந்து ரிப்பனை சரியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனேன், அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. வித்தின் 1 weekல மறுபடியும் வந்தார், மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க, மறுபடியும் வந்து பார்க்குறேன், எந்த ப்ராப்ளமே இல்லை மிஷினில், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அவருக்கு என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாரு. நான் உடனே வந்து 2-3 கார்டில் பிரிண்ட் எடுத்து கொடுத்து பார்க்க சொல்லி அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு போனேன், நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு. அவரும் வந்துட்டு எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் டைம் சைன் போட்டு கொடுத்தாரு, செகண்ட் டைம் சைன் போட்டு கொடுத்துருக்காரு, தேர்ட் டைம் மறுபடியும் ப்ராப்ளம் வருதுன்னா போது தேர்ட் டைமு நாங்கள் வந்து பார்க்குறோம், அப்போயும் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்புறம் கார்டோட குவாலிட்டியும் சரியில்லை, அவங்க யூஸ் பண்ணுற கார்டோட குவாலிட்டியும் சரியில்லை, இந்த காரணங்களால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஸோ இட் இஸ் நாட் அவர் ஃபால்ட்டு அப்படின்னு அவர் அப்பீல் வர்றாரு. அப்போ கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த கார்டு குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, அந்த கார்டு நான் அவங்ககிட்ட தான் வாங்குறேன், அந்த கம்பெனியை தான் கார்டு எனக்கு கொடுக்குது, அதனால் ஏன் குவாலிட்டி இல்லாமல் கார்டு கொடுத்தாங்க, ஸோ அதுவும் அவங்களோட ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதுனாக்கா, கார்டு உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க, பிரிண்டரும் உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க, ஸோ அங்கே எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் யூஆர் ரெஸ்பான்சிபிள். அதே போல் யூ ஆல்ரெடி டிஸ்ட்ரிக் கமிஷன் என்ன சொல்லியிருக்குது, யூஆர் நீங்கள் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரர் தான், உன்னை வந்துட்டு ஒரு டீலரை மட்டும் பார்க்க முடியாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாவட்ட ஆணையம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதையே கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கன்சியூமருக்கு ஹஸ் காட் ஆல் த பெனிஃபிட்டு. சூப்பர் சார், ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணி ஒரு பிரிண்டர் வாங்கும் பட்சத்துல அது ஒர்க் ஆகல அப்படின்றதுனால 2 வருஷம் அவருக்கு வேஸ்ட் ஆனாலும் அவரு நுகர்வோர் ஆணையத்துல முறையிட்டு அந்த காம்பன்சேஷனை வாங்கினது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக, ஸோ அந்த இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல கூட வந்து அவரு அந்த அவரு போயிட்டு வந்த அந்த விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்கள கூப்பிடுறது, அவங்க வந்து என்ன ப்ராப்ளம்ன்றது ரெக்கார்ட் பண்றது, செகண்ட் டைம் கூப்பிடுறது, தேர்ட் டைம், இந்த எல்லா விஷயங்களும் ரெக்கார்டில் இருக்கணும். ரெக்கார்டில் ஒரு மெயிலையோ லெட்டர்லையோ ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கிறதுனால எவிடன்ஸ் இருந்ததுனால தான் அவரால் அதை காட்டி ஒரு தீர்வு கிடைச்சது அவருக்கு. சூப்பர் சார், ஸோ தொடர்ந்து அடுத்த வழக்கில் நம்ம சந்திப்போம். நன்றி.